கடந்த வெள்ளிக்கிழமையன்று துபாயிலிருந்து வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் கேரள மாநிலமான கோழிக்கோடுக்கு சென்ற ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் விபத்துக்குள்ளானது. இதனையடுத்து கத்தாரிய தலைவர்களான அமீர் ஷேக் தமீம் பின் அகமது அல்தானி அவர்களும் துணை அமீர் அப்துல்லா பின் அகமது பின் கலிஃபா அல்தானி அவர்களும் கத்தாரின் பிரதமரான கலித் பின் கலிஃபா பின் அப்துல் அசீஸ் அல்தானி அவர்களும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் தங்களது இரங்கலையும் காயமடைந்தவர்கள் விரைவாக குணமடையவும் விருப்பமும் தெரிவித்துள்ளனர். இனி மறு அறிவிப்பு வரும் வரை கத்தார் ஏர்வேஸ் நிறுவனத்தில் பயணிக்கும் பொழுது வைரசுக்கான பரிசோதனை கட்டாயம் மேற்கொண்டு இருக்க வேண்டும் என்று கத்தார் ஏர்வேஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்த பட்டியலில் ஆசிய நாடுகளை பொறுத்தவரை இந்தியா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், ரஷ்யா போன்ற சில நாடுகள் இடம்பெற்றுள்ளது. அதன்படி ஒவ்வொரு நாடுகளிலும் எந்தெந்த மருத்துவமனைகளில் வைரசுக்கான பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்ற பட்டியலையும் வெளியிட்டுள்ளனர். மேலும் இந்தியாவை பொறுத்தவரை அகமதாபாத், அமிர்ஸ்டர், பெங்களூர், சென்னை, கொச்சின், கோவா, ஹைதராபாத், கொல்கத்தா, கோழிக்கோடு, நாக்பூர், நியூ டெல்லி, மும்பை, திருவனந்தபுரம் ஆகிய 13 இந்திய நகரங்களில் இந்த வசதியை அளித்துள்ளனர். சென்னை மற்றும் பெங்களூரை பொறுத்தவரை இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச்சால் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து லேபுகளிலும் இந்த பரிசோதனை மேற்கொள்ளப்படலாம் என்றும், கேரள மாநிலத்தை பொறுத்தவரை கொச்சியில் மெடிவிஷன் ஸ்கேன் அண்ட் டயக்னோஸ்டிக் ரிசர்ச் சென்டரிலும், கோழிக்கோடில் உள்ள அசா டயக்னோஸ்டிக் சென்டரிலும், திருவனந்தபுரத்தில் உள்ள டிடிஆர்சி டெஸ்ட் லேபிலும் இந்த பரிசோதனையை மேற்கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளனர். மற்றும் இலங்கையை பொறுத்தவரை கொழும்புவில் இருக்கும் டுட்டான்ஸ் மருத்துவமனையிலும், நவலோகா மருத்துவமனையிலும், லங்கா மருத்துவமனையிலும், அசிரியா சர்ஜரிகள் மருத்துவமனையிலும் மேற்கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளனர். வந்தே பாரத் திட்டத்தின் 5வது கட்டத்தின் கீழ் நேற்று 2 விமானங்கள் இந்தியாவுக்கு சென்றன. இதில் முதல் விமானமாக ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்தின் மூலம் 3 குழந்தைகள் உட்பட 166 பயணிகள் தமிழக மாநிலமான திருச்சிக்கு சென்றனர். 2வது விமானமாக ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்தின் மூலம் 4 குழந்தைகள் உட்பட 169 பயணிகள் கேரள மாநிலம் கோழிக்கோடுக்கு சென்றனர். மற்றும் இந்த விமானங்களையும் சேர்த்து இதுவரை மொத்தமாக வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் 163 விமானங்களின் மூலம் இந்தியாவுக்கு சென்றவர்களின் மொத்த எண்ணிக்கை 503 குழந்தைகள் உட்பட 29,313 நபர்கள் என்று இந்திய நபசி தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளது. கத்தாரில் கடந்த 24 மணி நேரத்தில் வைரஸை பொறுத்தவரை புதிதாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 267 குணமடைந்து வீடு திரும்பியவர்களின் எண்ணிக்கை 296 65 மற்றும் 70 வயதுடைய 2 நபர்கள் இறந்ததாகவும், கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 3 மேலும் தற்போது நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெறுபவர்களின் மொத்த எண்ணிக்கை 78 உள்ளது. கத்தாரில் இதுவரை மொத்தமாக வைரசினால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 112,650 குணமடைந்தவர்களின் மொத்த எண் ணிக்கை 1,09,438 இறந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 182 உள்ளது. மற்றும் வைரசுக்கு எதிரான பரிசோதனைகளை பொறுத்தவரை கடந்த 24 மணி நேரத்தில் 2,895 நபர்களுக்கு மேற்கொள்ளப்பட்டதாகவும், இதுவரை மொத்தமாக 516,825 நபர்களுக்கு மேற்கொள்ளப்பட்டதாக கத்தார் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கத்தார் நேஷனல் டூரிசம் கவுன்சிலின் சார்பாக கடந்த வியாழக்கிழமையன்று பேல் கத்தார் பகுதியில் கத்தாரின் முதல் விர்ச்சுவல் ஃபேஷன் ஷோவானது நடைபெற்றது. மேலும் இதில் முன்னணி நிறுவனங்களின் ஆடை வடிவமைப்புகளான ரெடி டு வியர், மென்ஸ்வேர் மற்றும் ஈவினிங் வேர்களை அணிந்து கொண்டு மாடல்கள் பங்கு பெற்றனர். மேலும் இதில் அபயா பிராண்ட் ஷேட்ஸின் 10 பிரத்யேக அபயாக்களும் இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. மற்றும் இந்த நிகழ்ச்சியை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் ஆகிய சமூக வலைத்தளங்களில் நேரடியாக ஒளிபரப்பியதாக கத்தார் நேஷனல் டூரிசம் கவுன்சில் தெரிவித்துள்ளது. கத்தார் நேஷனல் டூரிசம் கவுன்சிலானது கத்தாரின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் வகையில் கத்தார் சம்மர் புரோகிராம் என்ற புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் கல்ச்சுரல் பாஸில் 20% சலுகைகள், ஹோட்டல் ரூமை முன்பதிவு செய்யும் பொழுது 50% வரை சலுகைகள், 3 நாட்களுக்கு மேல் ரூமை புக் செய்யும் பொழுது 20 நேர சாப்பாடு இலவசம் என்றும், 2 நாட்கள் ஹோட்டலில் தங்கினால் 3வது நாட்கள் இலவசம் என்றும், காலை சிற்றுண்டி இலவசம் என்றும், உடற்பயிற்சி மையங்களின் மெம்பர்ஷிப்புகளில் 50% இலவசம் போன்ற பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளனர். மேலும் இந்த அனைத்து திட்டங்கள் மற்றும் சலுகைகளை கத்தார் நேஷனல் டூரிசம் கவுன்சிலுடன் ஒப்பந்தம் செய்திருக்கும் அனைத்து தனியார் மற்றும் அரசாங்க இடங்களிலும் நம்மால் பெற முடியும் என்றும் தெரிவித்துள்ளனர். QNB ஸ்டார் லீக்கில் நேற்றைய போட்டி மற்றும் தொடரின் 119வது போட்டியான ஹும்சலாலுக்கும் அல்லஹைலுக்கும் நடந்த போட்டியானது 1-1 என்ற கோல் கணக்கில் டிராவானது. மேலும் நேற்றைய தேதியின் 2வது போட்டி மற்றும் தொடரின் 120வது போட்டியாக அல்சாதுக்கும் அல்துஹைலுக்கும் இடையிலான நடைபெற்ற போட்டியானது அல்சாத் 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மேலும் இந்த 2 போட்டிகளுடன் தொடரின் 20வது சுற்று முடிவடைந்தது மற்றும் தொடரின் 21வது சுற்றானது 13 தேதி தொடங்க உள்ளது. 21வது சுற்றில் முதல் போட்டி மற்றும் தொடரின் 121வது போட்டியாக அல் சகானியாவுக்கும் அல் ரயானுக்கும் நடக்க இருக்கிறது என்றும், அதே நாளில் 2வது போட்டி மற்றும் தொடரின் 122வது போட்டியாக அல் சலீலியாவுக்கும் அல் ரயாபேக்கும் நடக்க உள்ளது என்றும்
என்றும் தெரிவித்துள்ளனர். மற்றும் புள்ளிகளின் பட்டியலை பொறுத்தவரை தொடர்ந்து அல்துஹில் ஆனது 46 புள்ளிகளுடன் முதலிடத்திலும், அல் ரயான் ஆனது 45 புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்திலும், அல் சாத் மற்றும் அல் கரஃபா அணிகள் தொடர்ந்து 3 மற்றும் 4வது இடத்தில் நீடித்து வருகின்றன. தகவல்களை தெரிந்து கொள்ள கல்ஃப் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க.